கிட்டத்தட்ட 35 வருடத்துக்கு 35-36 வருடமாக செய்கிறது. உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நன்கு அறிந்தீர்களா? அதில் ஏதேனும் செய்ய நினைக்கும் 3 பிரச்சனைகளை தற்பொழுது ஓரியன்ட் மட்டும் குறிப்பிட முடியுமா? ஜெயன் தொழிலுடைய முக்கியமான பிரச்சனைகளை புரட்சி அம்மா அவர்கள் கண்டிப்பாக உணர்ந்து அதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் அதை வலியுறுத்துகின்ற வகையிலே ஜெயவனம் பகுதிக்கு முந்திரி தொழிற்சாலை ஒன்று, அடுத்தது கலைக்கல்லூரி 3 நாள் கோரிக்கை. உதாரணமாக திராவிட முன்னேற்ற கருணாநிதி வந்து சட்டமன்றத்தில் அறிவித்து கூட அந்த கலைக்கல்லூரி கொண்டு வரல. அதை கொண்டு வராக புரட்சி அம்மாவோட நிச்சயமாக முறையிட்டு கோரிக்கை வைத்து கல்லூரி உள்ளம் கொண்ட தாயிடம் கொண்ட புரட்சி அம்மாவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நம்பிக்கையில் அதை செய்ய முடியும். அடுத்து ஜெயங்கொண்டத்துக்கு பாதாள சாக்கடை, மேலும் ஆண்டிமடத்தை தலைநகராக கொண்டு ஆண்டிமடம் வட்ட தாலுகா ஆகுவதற்கு முயற்சி. அடுத்து நெசவாளர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நிறைய அம்மா அறிவித்துள்ளார். நெசவாளர்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவித்துள்ளார். மேலும் அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி அவர்கள் இன்னும் பல சலுகைகளை செய்வதற்கான முயற்சியை எடுத்து கண்டிப்பாக செய்வேன். வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? புரட்சித்தொழிலை அம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளாக கருதி பல நல்ல காரியங்கள் பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து தயாரித்திருக்கிறார்கள். இதுபோல உலகத்திலேயே எந்த ஒரு தலைவியும் தலைவரும் செய்ததே இல்லை. அந்த அளவுக்கு புரட்சித்தொழில் அம்மா அவர்கள் மக்களுடைய நலன் ஒன்றையே தன்னுடைய கடமையாக கொண்டு மக்களுடைய நலனை மட்டுமே கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். அந்த புரட்சித்தொழில் அம்மா செய்த நன்மைகளுக்காக பல நல்ல திட்டங்களுக்காக மேலும் வருங்காலத்திலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், புரட்சித்தொழில் அம்மா தலைவிகளையே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நான்